Hi, I am Radhipa Murugan. நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படினோம்னா profit and loss பார்க்க போறோம். Okay, asset. இப்ப profit and loss நமக்கு தெரிஞ்சதா என்னது லாப நட்ட கணக்குகள். அன்றாடமும் நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். சரியா? Profit அப்படிங்கிறது என்னது நமக்கு தெரியும். லாபம் ரைட்டா? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளை என்ன பண்றோம் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படினோம்னா அது 1100 ரூபாய்க்கு வித்தோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். இதே இது அந்த பொருளை 1000 ரூபாய்க்கு வாங்கி நம்ம 900 ரூபாய்க்கு வித்துட்டோம்னு வெச்சுக்கோங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? 100 ரூபாய் நஷ்டம் கிடைக்கும். சரியா? இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கணக்கு கண்டுபிடிக்க போறோம். சரியா? ரைட். அப்ப இதுல என்னென்ன நம்ம கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட், லாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? லாஸ் நம்ம ப்ராஃபிட்டும் லாஸும் ஈஸியா கண்டுபிடிச்சிரோம். அடுத்து வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அடுத்து அப்படி இல்லன்னா லாஸ் பெர்சன்டேஜ். லாஸ் வந்திருந்துச்சுன்னா லாஸ் பெர்சன்டேஜ். இது போய் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. அது போய் ஏதாவது ஒன்று செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. என்ன காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதாவது விற்பனை விலையை கொடுத்துட்டு அடக்க விலைன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அடக்க விலையை கொடுத்துட்டு விற்பனை விலை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ரைட்டா? இது நம்ம பேசிக்காக எப்பயுமே நம்ம செய்யறதுதான். இது போக இப்போ எக்ஸ்ட்ரா என்ன கொண்டுட்டு வராங்கன்னா டிஸ்கவுண்ட், தள்ளுபடி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அதையும் இப்போ நம்ம என்ன பண்றாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட சேர்த்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ரைட், சமக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட். ப்ராஃபிட் அப்படின்னா ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட்டாக இருந்தால் எது அதிகமாக, ப்ராஃபிட் நம்மளுக்கு வேணும்னா எது அதிகமாக இருக்கணும்? விற்ற விலை அதிகமாக இருக்கணும். செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்கணும்? அதிகமாக இருந்தால் அது ப்ராஃபிட். ரைட்டா? அப்போ கழிக்கும்போது எப்படி எடுவோம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் அதாவது விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை அல்லது அடக்க விலை அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. இதே லாஸ்ட்னா எது அதிகமாக இருக்கும்? நம்ம வாங்கின விலை, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? வாங்கிய விலையிலேருந்து விற்ற விலையை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? லாஸ் கிடைச்சிடும். ரைட்டா? சரி, இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படி கண்டுபிடிக்கணும். ரைட்டா? சம்மாவே செஞ்சுக்கலாம். ரைட்டா? இப்போ எப்படின்னா இப்போ 1000 ரூபாய் பொருள் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே பார்த்துப்போம். 1000 ரூபாய் ஒரு பொருளை வாங்கிட்டோம். ரைட்டா? சரி, 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியாச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னோம்னா 1100 ரூபாய்க்கு அந்த பொருளை வித்துட்டேன். சரியா? இப்போ எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்? 100 ரூபாய் கிடச்சிருக்கும். ரைட்டா? இந்த 100 ரூபான்றது என்னது? ப்ராஃபிட். ஓகேயா? சரியா? எவ்வளவுக்கு? 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் ப்ராஃபிட். அப்போ எனக்கு என்ன தேவை? லாப சதவீதம் தேவை, பர்சன்டேஜ் தேவை. ரைட்டா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தேவை. ரைட்டா? ஓகே. அப்போ 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் எனக்கு லாபம்னா எனக்கு லாப சதவீதம் என்னன்னு வேணும். 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் லாபம்னா லாப சதவீதம் என்ன? ரைட்டா? ஓகே. அச்சுக்கு தகுந்த எத்தனை பர்சன்டேஜ் வரும்? 80%. ரைட். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். எப்படி எழுதுவோம்? ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. ரைட்டா? இப்போ எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? அடக்க விலைக்கு எவ்வளவு லாபம், அப்படி இல்லாட்டினா அடக்க விலைக்கு எவ்வளவு நஷ்டம், இதுதான் பார்க்கணும். ஸோ இதே கான்செப்டில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இது, இப்போ லாஸ்ட் பர்சன்டேஜ். ஓகே, இதே பொருள் எடுத்துக்கலாம். 1000 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 900 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 100 ரூபாய் நஷ்டம். சரியா? இப்போ அதே மாதிரி தான், எவ்வளவுக்கு 100 ரூபாய் நஷ்டம்? 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் நஷ்டம். அப்போனா பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு 100. சரி, அப்போ எத்தனை பர்சன்டேஜ் லாஸ்? 10% லாஸ் ரைட்டா? ஸோ இதை ஃபார்முலா எழுதும்போது எப்படி எழுதுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் இது, அடக்க விலைக்கு இவ்வளோ நஷ்டம், 100 ரூபாய் நஷ்டம். சரியா? அப்போ லாஸ் ஓகே, அடக்க விலைக்கு இவ்வளவு இவ்வளவு நஷ்டம் இன்ட்டு பர்சன்டேஜ்னும் போது இன்ட்டு 100. சரி, எப்பவுமே சதவீதம் என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 100 போடுவோம். அதே கான்செப்ட் தான். ஸோ அடக்க விலைக்கு எவ்வளவு நஷ்டம் இன்ட்டு 100. ஸோ இதுதான் என்னது? லாஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா. ரைட்டா? லாப சதவீதம் அல்ல இது, லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். சரியா? எப்படி எழுதுவோம்? ப்ராஃபிட்னா லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100. அதே மாதிரி இங்கே நஷ்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு, இப்போ அடக்க விலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை, அதே மாதிரி உண்மை விலை, வாங்கிய விலை, இது எல்லாமே காஸ்ட் ப்ரைஸ் தான். ரைட்டா? ஓகே. இப்போ
நான் அடக்கவிலே கேட்கறேன், எனக்கு வேணும். இப்போ அடக்க எனக்கு எப்பயுமே நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன தேவையோ அதை இன்ட்டுக்கு இந்த பக்கத்து வச்சுக்கோங்க. சரியா, நம்மளுக்கு என்ன தேவை, அடக்க விலை தேவை. அடக்க விலை என்னைக்குமே 100% தான், அது குறையவே குறையாது. சரியா, விற்ற விலை அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன செய்யும், கூடும் குறையும். நான் இப்போ 10% லாபத்தில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அதே மாதிரி அது கூடும், 10% நஷ்டத்தில் வாங்கியிருந்தேன்னா அது குறையும். சரியா, ஸோ அப்போ அடக்க விலை வந்து என்னைக்குமே என்ன செய்யாது, மாறுபடாது. அடக்க விலை என்னைக்குமே என்ன பர்சன்டேஜாக இருக்கும், 100% தான் இருக்கும். சரியா, நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை இன்ட்டுக்கு இந்த பக்கத்து வச்சுக்கோங்க. ரைட்டா, 100%. ஓகே, இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்கன்னா அவங்க என்ன நம்மளுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க, செல்லிங் ப்ரைஸ் என்னன்றதை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ செல்லிங் ப்ரைஸும் ஒன்று ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அல்லது லாஸ் பர்சன்டேஜை கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்புறம் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருப்பாங்க, ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, லாஸாக இருந்துச்சுன்னா லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ ஒருவேளை ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுன்னா, எப்பயும் போல 100+ அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். சரியா, லாஸாக இருந்துச்சுன்னா 100 - ப்ராஃபிட், சாரி, லாஸ் 100 - லாஸ் பர்சன்டேஜ். ஓகே, அதாவது என்ன அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, செல்லிங் ப்ரைஸ் வந்து எதை பொறுத்து மாறுபடும், லாபத்தையும் நட்டத்தையும் பொறுத்து அது ஒரு சதவீதம் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா, அப்போ ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா 100 என்ன பண்ணிடணும், 100 நம்மளுக்கு எப்பயுமே ஃபிக்ஸடான பர்சன்டேஜ். ரைட்டா, ரைட், அதனால 100 என்ன பண்ணிடணும், ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கணும், லாஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். ரைட்டா, ஸோ நீங்களுக்கு என்ன விலை கொடுத்துருப்பாங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, அப்படியே ஃபார்ம் தான் எழுதப்படும். இப்போ ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா 100+ ப்ராஃபிட் அல்லட்னா 100 - லாஸ் பர்சன்டேஜ். இங்கே இது ஃபார்முலா, இதுக்கு அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ரைட்டா, எவ்வளோ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களோ, விற்ற விலை டிவைடட் பை 100+ லாபம், 100 - நஷ்டம் இன்ட்டு 100. இந்த 100 ஆல்ரெடி ஏன் போட்டோன்னு சொல்லிட்டோம், ஏன் போட்டிருக்கோம், நம்மளுக்கு என்ன தேவை, காஸ்ட் ப்ரைஸ் தேவை, அதனால இன்ட்டு 100 போட்டிருக்கோம். சரியா, இப்போ இதே மாதிரி விற்ற விலையை நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க, விற்ற விலைக்குரிய ஃபார்ம் தான் விற்ற விலை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ விற்ற விலை கண்டுபிடிக்க சொல்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்க, அடக்க விலை என்னன்றதையும் கொடுத்துருப்பாங்க, ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, லாஸாக இருந்துச்சுன்னா லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருந்துருப்பாங்க. ரைட்டா, சரியா, விற்ற விலை கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்துருப்பாங்க, அடக்க விலை கொடுத்துருப்பாங்க, ஒன்று லாப சதவீதம் இல்லாட்டினா நஷ்ட சதவீதம், ரெண்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரைட்டா, நம்மளுக்கு என்ன தேவை, செல்லிங் ப்ரைஸ், விற்ற விலை தேவை. சரி, விற்ற விலை தேவைன்னா இன்ட்டுக்கு இந்த பொருள் என்ன வச்சுக்கிறீங்க, விற்ற விலை எப்பயுமே மாறுபடும். அப்போ 100+ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லாட்டினா 100 - லாஸ் பர்சன்டேஜ். ரைட்டா, சரியா, ஒருவேளை நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, எஸ் விற்ற விலை கேட்குறாங்க அப்படின்னோம்னா, இன்ட்டுக்கு இந்த பக்கத்து என்ன வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100+ ப்ராஃபிட், 100 - லாஸ். ஏ எழுதுறோம், நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, ஏ எழுதுறோம், விற்ற விலை வந்து மாறிட்டே இருக்கும். ஒருவேளை அடக்க விலை கேட்டிருந்தாங்க அப்படின்னோம்னா இன்ட்டு 100 மட்டும் எழுதுனா போதும். ரைட்டா, இங்கே என்ன எழுதுறது, எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%. அப்போ 100 இங்கே மேலே என்ன எழுதுவீங்க, காஸ்ட் ப்ரைஸ், அதாவது வாங்கிய விலை, வாங்கிய விலை. ஓகே, அப்போ விற்ற விலை கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா, 100 வாங்கிய விலை டிவைடட் பை 100 இன்ட்டு ப்ராஃபிட் ப்ளஸ் 100+ ப்ராஃபிட் இல்லைன்னா 100 - லாஸ்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ சமூகத்தில் போனால் ஃபர்ஸ்ட் செம். ஓகே, ரஞ்சித் என்பவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வாஷிங் மிஷினை வாங்குறாரு, எவ்வளோக்கு வாங்குறாரு, 16,150 வாங்குறாரு. ரைட்டா, ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாரு, 1,350 அவர் என்ன பண்ணுறாரு, செலவு செய்கிறாரு. நிறைய போக்குவரத்து டிரான்சாக்ஷன் என்ன சொல்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, 1,350 செலவு செஞ்சுட்டார். ரைட்டா, ஓகே, இப்போ என்ன செய்கிறாரு, அதை திருப்பி 19,250 விற்பனை செய்கிறார். ரைட்டா, அதை எவ்வளோ விற்கிறாரு, 19,250 விற்பனை செய்கிறார். அப்படின்னா அவர் அடைஞ்ச லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்கிறாரு. இப்போ முதல்ல இதில் நம்ம எதை எடுத்துக்கணும், அடக்க விலை என்னன்றதா பார்க்கணும். அடக்க விலைன்றது அவர் வாங்கின விலை தான், அடக்க விலையை நம்ம எடுத்துக்கணும். ஆமாம் தானே, அப்போ வாங்கின விலை 16,150. இது போக அவர் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காரு, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்ன்னு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காரு. ரைட்டா, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னோம்னா, ஒரு 1,350 செலவு பண்ணியிருக்காரு. ரைட்டா, ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னோம்னா, அடக்க விட எழுதணும். ரைட்டா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம எழுதணும், எவ்வளோ வரும் சேர்த்தோம்னா 0, 0, ரிமைனிங் 1, 5, 7, 1. ரைட்டா, ஸோ இதுதான் என்னது, அடக்க விலை. ஓகே, இப்போ அவர் எவ்வளவுக்கு விற்றுருக்காரு,
செல்லிங் பிரைஸ் விற்றவில் எவ்வளோ வித்துருக்காரு 19,250 ரூபாய்க்கு விற்றுருக்காரு ரைட்டா அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன இருக்கும் விற்றது வாங்கினது வந்து 17,500 வாங்கியிருக்காரு விற்றது வந்து எவ்வளோக்கு விற்றுருக்காரு 19,250க்கு விற்றுட்டார் சரி அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது லாபம் தான் கிடைக்குது எவ்வளோ லாபம் கழிச்சிக்க வேண்டியது 19,250 மைனஸ் 17,500 கழிச்சோம் என்ன கிடைக்கும் 8, 12 அஞ்சு பர்சன்ட் எவ்வளோ 7 மெயினிங் 1 சரியா ஸோ அப்போ எவ்வளோ லாபம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு 1,750ன்றது என்னது ப்ராஃபிட் லாபம் ஓகே லாபம் இப்போ நம்ம எப்பயும் போல என்ன பண்ணிடலாம் ஃபார்முலா அப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன தேவை ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் சரியா ஃபார்ம்ல எழுதுன்ற அவசியம் இல்லை நம்ம தெரிஞ்ச மாதிரி எழுதலாம் எப்படி எழுதலாம் அடக்க விலைக்கு எவ்வளவு லாபம் ரைட்டா 17,500க்கு எவ்வளவு லாபம் 17,500க்கு 1,750 ரூபாய் லாபம் அப்போனா 800 சதவீதம் அப்படின்னும் போது 800 பர்சன்டேஜ்னா 800 அடிச்சு கொடுக்கலாமா 2 0க்கு 2 0 போயிடும் சரியா 1,175 அதே மாதிரி இங்கேயும் 1 times ஜீரோ அப்போ எவ்வளோ சதவீதம் லாபம் 10% லாபம் ஓகேயா அடுத்தது ஒரு பொருளை என்ன பண்ணுறாங்க 220க்கு விற்கிறாங்க சரியா ஒரு பொருளை வந்து 220 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க ஸோ அதில் நம்மளுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னோம்னா 10% நஷ்டம் ஏற்படுகிறது அப்போ அந்த பொருளோட அடக்க விலை என்ன இதான் கொஸ்டின் ரைட்டாக என்ன கொடுத்துட்டாங்க அந்த பொருளை விற்கிற விலையை கொடுத்துட்டாங்க ரைட்டா விற்பனை விலை எவ்வளோ கொடுத்துட்டாங்க 820 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க ரைட்டா இதனால என்ன சொல்லிட்டாங்க லாபம் ஏற்படுதா நஷ்டம் ஏற்படுதா நஷ்டம் ஏற்படும் 10% நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டாங்க ரைட்டா ஸோ அப்போ நஷ்டம் வந்து 10% என்ன கேட்டிருக்காங்க அடக்க விலை என்னன்றதான் நம்மளோட கேள்வி ரைட்டா ஸோ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க லாஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அடக்க விலை என்னன்னா கேள்வி ரைட்டா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஃபார்ம்ல என்ன பண்ணிடலாம் அப்ளை பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா கான்செப்டாக செஞ்சிடலாம் ரைட்டா ஸோ 10% நஷ்டம் அப்போனா 100ல 10% கழிச்சிடலாமா அப்போ 90% நஷ்டம் சரியா 90% அமௌண்ட்ல தான் அவர் விற்றுருக்காரு 100% விற்காம 10% கம்மியாக நஷ்டத்தில் விற்றுனால 90% ஆயிடுச்சு ஸோ இந்த 90% தான் இந்த அமௌண்ட் ஆமாம் தானே 90%க்கு தானே அவர் விற்றுருக்காரு 90% 820னா எனக்கு என்ன தேவை அடக்க விலை 100% தேவை இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸி சரியா இன்ட்டுக்கு இந்த பக்கத்து என்ன நம்மளுக்கு தேவையோ அதை போட போகிறோம் ஸோ இன்ட்டுக்கு இந்த பக்கத்து எனக்கு என்ன தேவை அதாவது எனக்கு கொஸ்டின் என்ன என்ன கேள்வியோ அதை தான் இன்ட்டுக்கு இந்த சைடு போட போகிறேன் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும் ரைட்டா இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே எத்தனை சதவீதம் 100% அப்போ இன்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன போட்டுடலாம் 100 போட்டுடலாம் இல்லையா இங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்ம ஹம்ல ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கணும் ரைட்டா விற்பனை விலை வந்து 820 கொடுத்துட்டாங்க இங்கே லாஸா ப்ராஃபிட்டான்னு பார்க்குறோம் லாஸு எவ்வளோ லாஸு 10% லாஸு லாஸ்ன்றனால என்ன பண்ணுறோம் 100லேருந்து அந்த 10 லெஸ் பண்ணிடும் ஸோ இதே ப்ராஃபிட்னா என்ன பண்ணுவோம் 100+10 எடுத்துக்குவோம் சரி அப்போ லாஸ்ன்றனால 10 கழிச்சுட்டு 90% அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு 90% தான் விற்பனை செஞ்சுருக்காரு அந்த 90% தான் 820 ரைட்டா 90% 820னா இன்ட்டு 100 அடிச்சு கொடுக்கலாமா 1 0 1 0 கேன்சல் ஆயிடும் மீனிங் 9 9 9 9 81 remaining 1 அப்ப என்ன கிடைக்கும் 1 9 is 9 இப்ப பாயிண்ட்ல போயிட்டே இருக்கும் இல்லையா திருப்பி பாயிண்ட் வச்சோம்னா 1 1 1 போயிட்டே இருக்கும் சொல்லணும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேயா ஸோ அப்போ 91.1 × 10 ஸோ எப்படி எடுத்துக்கலாம் 10 மல்டிப்ளை பண்ணோம்னா 9 9 11 ரைட்டா சரியா இதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னது 9 11 எடுத்துக்கலாம் ஓகேயா நெக்ஸ்ட் சம் ஹமீத் என்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னோம்னா ஒரு டிவியை வாங்குறாரு ரைட்டா எவ்வளோக்கு வாங்குறாரு 15,200க்கு வாங்குறாரு அதை 20% நஷ்டத்தில் விற்றுட்டார் அந்த தொலைக்காட்சி பெட்டியோட விற்றவில்லை என்ன இதான் நம்மளுக்கு கேள்வி ரைட்டா இப்போ என்ன சொல்கிறாங்க 15,200க்கு வாங்குறாரு இது என்னது காஸ்ட் ப்ரைஸ் ஓகே எவ்வளோக்கு விற்கிறாரு எவ்வளோ நஷ்டத்தில் விற்கிறாரு 20% நஷ்டத்தில் விற்றுட்டார் 20% நஷ்டத்தில் விற்றுட்டார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க
விற்பனை விலை என்ன சரியா விற்பனை விலை என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் ரைட்டா நமக்கு தேவையா தான இப்போ என்ன பண்ணுவோம் இன்ட்க்கு இந்த பக்கெட் வச்சுப்போம் ரைட்டா சோ விற்பனை விலை எதோட रिलेटेड ஆகும் प्रॉफिट அல்லது லாஸோட रिलेटेड ஆகும் நமக்கு இங்க என்ன இருக்கு லாஸ் கொடுத்திருக்காங்க சோ லாஸ் நான் இப்போ என்ன பண்ணுவோம் 100 ல இருந்து மைனஸ் பண்ணிப்போம் சரி மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும் நமக்கு 80% தான் அவர் வித்துறாரு ரைட்டா சோ எனக்கு தேவையானது விற்பனை விலை அதனால இந்த 80 இங்க போடுறோம் और एलईडी टीवियोड विपने विले सर एलईडी टीवियो सेलिंग प्रईस वो अडक विलयपोल अंज अंजुई नालू मडंगन सरिया और एलईडी टीवियो विपने विले विपने विलेना सेलिंग प्रईस सेलिंग प्रईस अडक विलयपोल कास्ट प्रईस अंजुई नालू मडंगन सरिया इन सबल कुछ रईटा विपने विलयान अडक विलेपोल अंजुई नाल मडंगा ओके नमें एक्सन वोचिकल रेटा अंजुई नाल इंटू एक्स ईक्वल टू सीपी एक्स अल अंजुक्स बै नाल ईक्वल टू एक्स इतनी वोचिकल रेटा इत वह सेलिंग प्राइस कॉस्ट प्राइस ரைட்டா சரியா இப்போ நமக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா प्रॉफिट னு சொல்லிட்டாங்க प्रॉफिट னா என்ன பண்ணுவோம் செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ மைனஸ் பண்ணுவோம் செல்லிங் பிரைஸ் என்னது 5x / 4 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து என்னது x னு வச்சுக்கலாம் இல்லையா சோ அப்ப என்ன பண்ணுவீங்க கீழ டினாமினேட்டர் வந்து என்னவா இல்ல சேமா இல்ல அப்ப என்ன பண்ணனும் எல்சிஎம் எடுப்போம் ரைட்டா எல்சிஎம் னா என்ன வரும் இங்க 1 தான் இருக்கு அப்ப என்ன எல்சிஎம் வரணும் 4 எல்சிஎம் வரணும் ரைட்டா 4 எல்சிஎம் ஓகே अंजुक्स इंकाल इंटर नाला मल्टिप्ले पड़ो न्यू मल्टिप्ले पड़ो ना मल्टिप्ले पड़ो तो ना मल्टिप्ले एक्स बै ओके अब क्या प्राफिट ना कैपिटा फार्मला अब अडक विलेक अडक विले एक्सन वो सीपी अडक विलेके இவ்வளவு லாபம் x/4 வந்து லாபம் அப்படினோம்னா 100% இவ்வளவு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரி இப்ப ஃபார்முலா எழுதணும் எப்படி எழுதுவோம் profit by cost price into 100 லாபம் by அடக்க விலை into 100 அப்படினு எழுதுவோம் இல்லையா அப்ப அதே மாதிரி அடக்க விலைக்கு இவ்வளவு லாபம்னா into 100% தானே கேட்கும் அதனால into 100 ஓகே அப்ப x னு எழுதுறது எப்படி வரும் அந்த 4 கீழ வந்துருமா அப்ப 4x x into 100 சரி நான் இங்க தான் எழுதணும் ஓகே நான் புரியுறதுக்கு தான் நான் மேல எழுதிருக்கேன் டிவைடருக்கு கீழ இருக்கனால இந்த 4x இங்க தான் வரும் ரைட்டா x / 4x into 100 ஓ x க்கு கேன்சல் ஆயிடும் 14 is 4 25 டைம்ஸ் வரும் 100 ல இருந்து 4 எதுன்னு வரும் 25 டைம்ஸ் ஓகே சோ அப்ப எத்தனை சதவீதம் 25% லாபம் நமக்கு அவங்களே प्रॉफिट கொடுத்துட்டாங்க 25% என்னது நமக்கு லாபம் ஓகே அடுத்த சம் कड़कार लास्ट
95% வித்திருக்காரு எவ்வளவு விக்கணும் 105% விக்கணும் நமக்கு என்ன வேணுமோ இப்போ என்ன பண்ணுவோம் இன்ட்க்கு இந்த பக்கத்துல எழுதுறோம்லையா சோ அப்ப 105% எனக்கு விக்கணும் ரைட்டா நமக்கு கொடுத்திருக்கிறது என்னது 95% 4275 னா 105% என்ன சோ இதான் நம்ம क्वेश्चन இவ்வளவு எழுதுனா முடிஞ்சது இப்ப அடிச்சு கொடுத்தோம்னா முடிஞ்சது ரைட்டா திருப்பி क्वेश्चन சொல்றேன் 4275 ரூபாய்க்கு 5% நஷ்டத்துல வித்துட்டார் அப்புறம் என்ன பண்ணுவோம் 5% நஷ்டம் போயிச்சுனா எவ்வளவு சதவீதத்துக்கு ஒரு வித்திருப்பாரு 95% தான் அவர் வித்திருக்காரு 95% 4275 95% 4275 னா என்ன கேள்வி நமக்கு 5% லாபத்துல அவர் விக்கணும் அப்புறம் 5% லாபம் என்ன பண்ணுவோம் 100 ஆட் பண்ணிக்கோலையா 105% அவர் விக்கணும் நமக்கு தேவையானத இன்ட்க்கு இந்த போட்டு வச்சுக்கறோம் இன்ட் 105 சரியா படிச்சு கொடுக்கலாமா இப்ப அடிச்சு குடுக்குறது என்ன பண்ணலாம் 5 டேபிள் எடுக்கலாம் 15 is 5 remaining 4 அப்ப என்னது 9 5 are 45 அதே மாதிரி நீங்க அடிச்சு கொடுத்தோம்னா 8 5 are 40 remaining 2 5 5 are 25 remaining 2 5 5 are 25 ரைட்டா ஓகே இப்போ இந்த தடவை அடிச்சு கொடுக்கும்போது நம்ம ஈஸியா அடிச்சு கொடுக்கணும்னா இந்த யூனிட்டையும் இந்த யூனிட் டிஜிட்டையும் பாருங்க ரைட்டா இங்க என்ன இருக்கு 9 இருக்கு இங்க இருக்கு 5 இருக்கு 9th டேபிள்ல வந்து 5ல முடிற மாதிரி நம்பர் என்ன வரும் 45 வரும் சரி அப்ப என்ன நம்பரால என்ன நம்பரால மல்டிப்ளை பண்ணா வரும் 5 ஆல வரும் ரைட்டா நீங்க எடுத்துக்கோங்க 19 into 5 வெச்சுக்கோங்க ஆ மல்டிப்ளை பண்ணி பாருங்க என்ன கிடைக்கும் 45 ரிமைனிங் 4 95 கிடைக்கும் சோ இங்க என்ன பண்ணலாம் 1 2 3 4 நம்ம என்ன பண்ணலாம் நம்பரை போட்டு அதை பெருக்கிக்கலாம் ரைட்டா சரி இப்போ நம்ம என்ன எடுக்கறேன்னா डायरेक्टली நம்ம இங்க என்ன வரும் 8 வர மாதிரி வரும்னால என்ன பண்ணறேனா 4 எடுத்துக்கறேன் சரியா 4 9 சார் என்ன கிடைக்கும் 36 ரிமைனிங் 3 1 4 is 4 4 plus 1 4 plus 3 7 okay அப்ப 5 5 remaining 1 8 சரியா கரெக்ட்டா அப்ப 191 45 45 சார் okay இப்போ என்ன பண்ணனும் 45 into 105 105 into 45 55 சார் 25 0 இருக்கனால நாம அப்படியே எடுத்துக்கலாம் சைடுல இருந்து தேவல 55 சார் 25 15 is 5 54 சார் 20 14 is 4 5 2 7 4 4 5 2 7 அப்போ 4275 ரூபாய்க்கு அவர் என்ன பண்ணிருக்கணும் வித்திருக்கணும் 4275 ரூபாய்க்கு வித்திருந்தா அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும் 5 சதவீத லாபம் கிடைச்சிருக்கும் அடுத்த क्वेश्चन ஒரு பொருளை விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய லாபம் அதாவது ஒரு பொருளை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 830 ரூபாய்க்கு விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய நஷ்டமும் சமம் அப்படினா அந்த பொருளோட அடக்க விலை என்ன இதான் நமக்கு கேள்வி என்ன சொல்லிருக்காங்க 810 ரூபாய்க்கு கிடைக்க விற்கும்போது என்ன கிடைக்குது லாபம் ப்ராஃபிட் கிடைக்குது ரைட்டா சரி அதே மாதிரி 530 ரூபாய்க்கு விற்கும்போது என்ன கிடைக்குது நஷ்டம் ரைட்டா இது ரெண்டுத்துக்கும் கிடைக்கக்கூடிய அந்த லாபம் நஷ்டம் வந்து சமம்னு சொல்லிட்டாங்க ரைட்டா சரி ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரண்டா கண்டுபிடிப்போம் டிஃபரண்ட் என்ன வரும் 810 minus 530 என்ன கிடைக்கும் 0 7 11 11 னா 8 வருமா ரைட் 7 ரெண்டு பைசா 280 ரூபாய் டிஃபரண்ட் இந்த டிஃபரண்ட் தான் இது ரெண்டுத்துக்கும் கூடிய அந்த லாப நஷ்டம் ஆமா அதனே அதனே எக்ஸ்ட்ரா இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் ரெண்டு பொருளால என்ன பண்ணிடலாம் ரெண்டால டிவைட் பண்ணிடலாம் சரியா 1 2 1 4 இந்த 140 ரூபாய் தான் வந்து இதுல இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய லாபமும் நஷ்டமும் ரைட்டா இப்போ நம்ம கேள்வி என்ன அடக்க விலை என்ன அதான் நம்மளோட क्वेश्चन சரி அந்த 140 ரூபாய் தான் என்னது லாபம் இவங்களுக்கு 140 ரூபாய் இவர் எக்ஸ்ட்ரா வச்சு வச்சிருக்காரு 140 ரூபாய் கம்மியா வச்சிருக்காரு ரைட்டா இப்போ நமக்கு அடக்க விலை தான் சிம்பிளா சொல்ல என்ன பண்ணிடலாம் லாபத்தோட இப்போ இங்க லாபம்ன்றனால என்ன பண்ணிடணும் அந்த 140 ரூபாய் லெஸ் பண்ணிரணும் அம்மாதானே இங்க நஷ்டத்துல வச்சிருக்கனால 140 ரூபாய் ஆட் பண்ணிக்கணும் ஏன் ஆட் பண்றோம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அடக்க விலை தான் கண்டுபிடிக்க போறோம் அதனால வந்து என்ன பண்றோம் இது லெஸ் பண்ண என்ன கிடைக்கும் 620 அதே மாதிரி லெஸ் பண்ணோம் ஆட் பண்ணோம்னா 670 கிடைச்சிருச்சா அப்ப அந்த பொருளோட அடக்க விலை வந்து 670 ரூபாய் அந்த பொருளோட அடக்க விலை வந்து 670 ரூபாய் ரைட்டா 140 ரூபாய் லாபத்துல விக்கிறார் அதனால இப்போ இப்ப ஆட் பண்ணீங்கனா 670 பிளஸ் 140 810 ரூபாய்க்கு வித்துட்டாரு அதே மாதிரி இங்க 670 ரூபாய் பொருள்ல 140 ரூபாய் என்ன பண்ணிருக்காரு கம்மியா வித்துருக்காரு அதனால 530 ரூபாய்க்கு வித்துருக்காரு இப்ப கிடைச்சிருச்சா லாபமும் இதுல விக்கிறனால கிடைக்கக்கூடிய லாபமும் இத வித்தனால இருக்கக்கூடிய நஷ்டமும் சமம் 140 ரூபாய் 140 ரூபாய் சரி என்ன பண்ணோம் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரண்ட கண்டுபிடிக்கிறோம் ரெண்டால டிவைட் பண்றோம் சோ இது ப்ராஃபிட்ன்றனால ஏதாவது ஒண்ணுல எடுத்துக்கலாம் நமக்கு என்ன அடக்க விலை தான கேட்டிருக்காங்க சோ நம்ம என்ன பண்ணிடலாம் லாஸோட போய் அதை கூட்டிக்கலாம் சரி 530 ஓட 530 விற்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 530 ரூபாய் விற்கும்போது நஷ்டம் தான் கிடைச்சிருக்கு அந்த 140 ரூபாய் ஆட் பண்ணிக்கிறோம் நமக்கு என்ன கிடைச்சிரும் 670 ரூபாய் அப்ப இந்த பொருளோட அந்த பொருளோட அடக்க விலை எவ்வளவு 670 ரூபாய்
பத்து அளவுகளோட விலை விற்ற விலை வந்து பதினஞ்சு அளவுகளோட விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன சொல்றாங்க, பத்து அளவுகளோட விற்ற விலை வந்து பதினஞ்சு அளவுகளோட விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, லாப சதவீதத்தை அவங்களே லாபம்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ லாப சதவீதத்தை காங்க ரைட்டா. அதாவது இப்போ நம்ம எப்படி இது ஃபர்ஸ்ட் நம்ம சமம் எடுக்கும் போதே நம்ம லாபமா நஷ்டமா தான் பார்க்கணும். பத்து பெண் பத்து அளவுகோலை விற்கிறாங்க, அது வந்து பதினஞ்சு அளவுகோலோட அடவுக்க விலைக்கு சமம். அப்போ என்ன அர்த்தம், அவங்க பத்து பொருள் விற்கும் பொழுது பதினஞ்சு பொருள் வாங்கின அமௌண்ட்டை அவங்க எடுத்துடுறாங்க ரைட்டா. ஸோ அப்போ என்ன அர்த்தம், பத்து அளவுகோலுக்கு அஞ்சு அளவுகோல அவங்களுக்கு என்னது லாபம் அவ்வளோதான் சேவ் பண்ணும் ரைட்டா. பத்து பொருளுக்கு அஞ்சு பொருள் லாபம், என்ன கேட்டிருக்காங்க, லாப சதவீதம். சரி, கொஸ்டினை கரெக்ட் நல்லா வாசிச்சோம்னாலே முடிஞ்சிருந்தது. சொன்ன பத்து அளவுகோலுக்கு பதினஞ்சு, பத்து அளவுகோல விற்ற விலை வந்து பதினஞ்சு அளவுகோல வாங்கினதுக்கு சமம். அப்போ என்னது, பத்து பொருள் விற்கும் போதே அவங்க பதினஞ்சு பொருள் வாங்கினதுக்குரிய அமௌண்ட்டை எடுத்துடுறாங்க. அப்போ பத்து பொருளுக்கு அஞ்சு பொருள் லாபம். நம்மளுக்கு சதவீதம் கேட்கறதுனால இன்ட்டு நூறு அதெல்லாம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாபம். பத்துக்கு அஞ்சுனாலே பாதிக்கு பாதி, அப்போனா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு என்ன கிடச்சிரும், லாபம் கிடச்சிரும். ஓகே ரைட். அடுத்தது, பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளோட விலை வந்து இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் அப்படின்னோம்னா லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. சரியா, பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டியோட அடக்க விலை வந்து இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளோட விற்பனை விலைக்கு சமம். இப்போ இதில் முதல் லாபமா நஷ்டமான்னு பார்க்கணும் ரைட்டா. சரியா, பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளோட அடைக்க பதினாறு பெட்டியை விற்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பதினாறு பெட்டியோட அடக்க விலை வந்து எப்போ நம்ம எடுக்கிறோம்னா இருபது பெட்டி விற்கும் போது தான் எடுக்கிறோம். சரியா, பதினாறு பெட்டி நம்ம வாங்கின விலையை இருபது பெட்டி விற்கும் போது தான் எடுக்கிறோம். அப்போ நம்ம நாலு பெட்டி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நஷ்டமாகுது ரைட்டா. ஓகே, பதினாறு பெட்டியோட அடக்க விலை, பதினாறு பெட்டியோட காஸ்ட் ப்ரைஸ் ரைட்டா. இது வந்து நம்மளுக்கு எப்போ கிடைக்குதுன்னா இருபது பெட்டியை நம்ம விற்கும் போது தான் நம்மளுக்கு கிடைக்குது ரைட்டா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இருபது பெட்டிக்கு நாலு பெட்டி என்ன கிடைச்சிருது, நம்மளுக்கு நஷ்டமாக போயிடுது அவ்வளோதான். ஸோ இருபது பெட்டிக்கு நாலு பெட்டி நஷ்டம். இரண்டு பொருட்கள் ரூபாய் பதினைந்து வீதம் என சில பொருட்கள் வாங்கப்பட்டு மூணு பொருட்கள் ரூபாய் இருபத்தைந்து வீதம் விற்கப்பட்டால் லாப சதவீதத்தை காண்க. இரண்டு பொருட்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்க, பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ரெண்டு பொருளை பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, விற்கிறது என்ன பண்ணுறாங்க, மூணு பொருளை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக பண்ணோம்னா ரெண்டுத்துக்கும் ஈவனான ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். சரி, அப்போ இதுவும் ஆறால் டிவைட் ஆகும், இது ஆறு வந்து ஆறு வந்து ரெண்டு டிவைட் பண்ணும், மூணு டிவைட் பண்ணும். ஸோ அப்போ ஆறு வர மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நாலு பொருள்னா எவ்வளோ, முப்பதாயிரமா, ஆறு பொருள்னா எவ்வளோ ஆயிரும், நாற்பத்தஞ்சாயிரம் ரைட்டா. ரெண்டு பொருள் பதினஞ்சு ரூபாய்னா நாலு பொருள் என்ன பண்ணிடுவோம், இதோட ப்ளஸ் ஒரு பதினஞ்சு ஆட் பண்ணிக்கும் ரைட்டா. அடுத்து ஆறு பொருள்னா இதோட ஒரு ப்ளஸ் பதினஞ்சு ஆட் பண்ணிக்கும் ரைட்டா. அப்போ ஆறு பொருள் எவ்வளோ, நாற்பத்தஞ்சு ரூபாய்ன்னு வச்சுக்கோம். அதே மாதிரி இங்கே இன்னொரு ஒரு மூணு பொருள் வாங்கினாலே ஆறு பொருள் வந்துடும். மூணு பொருள் ஆல்ரெடி இன்னொரு மூணு பொருளாக ஒரு இருபத்தஞ்சு ரூபா, இருபத்தஞ்சு இருபத்தஞ்சும் ஐம்பது ரூபா. சரியா, அப்போ இதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாமா, ரெண்டுமே ஆறு பொருள் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஈஸியாக இருக்கும். சரியா, ஆறு பொருள் நாற்பத்தஞ்சு ரூபா, அதே ஆறு பொருள் என்ன, ஆறு பொருள் நாற்பத்தஞ்சு ரூபாய் நம்ம வாங்கியிருக்கோம், அதே ஆறு பொருள் ஐம்பது ரூபாய் நம்ம விற்கிறோம் ரைட்டா. ஸோ நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, ஆறு பொருளுக்கு அஞ்சு ரூபாய் லாபம் கிடைக்குது ரைட்டா. ஸோ அதே தான், அப்போ நாற்பத்தஞ்சு ரூபான்றதா என்னது, அடக்க விலை. நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்மளுக்கு எவ்வளோ லாபம், அஞ்சு ரூபாய் லாபம். அப்போனா நூற்றுக்கு எவ்வளோ, சார் அதே பணம் தான் எழுதுறோம். அடக்க விலைக்கு இவ்வளோ ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, நீங்கள் அதுதான் நாற்பத்தஞ்சு ரூபாய் அடக்கு. ஏன்னா ஆறு பொருள் எடுத்துருக்கனால நம்மளுக்கு அடக்க விலை என்னது, நாற்பத்தஞ்சு ரூபாய். ஆறு பொருளுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் அடக்க விலை, அதே மாதிரி ஆறு பொருளுக்கு ஐம்பது ரூபாய் விற்ற விலை ரைட்டா. நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ஐம்பது ரூபாய்க்கு விற்கணும். அப்போ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் லாபம்னா நூற்றுக்கு எவ்வளோ, குறைஞ்சஞ்சு முப்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு. ஸோ அப்போ இங்கே ஹண்ட்ரட் பை நைன் இதை டிவைட் பண்ணுவோம், எப்படி நைன் டிவைட் பண்ணுவோம், ஒன் நைன் மிஸ் நைன், ஒன் நைன் மிஸ் நைன், ரிமைனிங் ஒன் ரைட்டா. ஒன் நைன் மிஸ் நைன் ரிமைனிங் என்ன இருக்கும், ஒன்று இருக்கும். இப்படி ஒன்று ஒன்று போகிறதுக்கு எப்படி எழுதலாம்னா பதினொன்று ஒன்று பை ஒன்பதுன்னு எழுதிக்கலாம். ரிமைனிங் இந்த ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒன்று டிவைடட் பை இந்த ஒம்பதுன்னு எழுதிக்கலாம், ஒம்பது சதவீதம். அப்படி இல்லைன்னா பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்றுன்னு போகும். நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேயா, அடுத்த க்வெஸ்சன். இரண்டு கை கடிகாரங்கள் ஒன்று ஒன்றையும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், கடைசியாக குரூப் ஒன் மைன்ஸில் இது கேட்டிருந்தாங்க. சரியா, பத்து மார்க் க்வெஸ்சனில் ரெண்டு அஞ்சு மார்க் க்வெஸ்சன் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து இந்த க்வெஸ்சன், இப்படியே ஒரு லைன் கூட மாறாமல் ஒரு நம்பர் கூட மாறாமல் இதே க்வெஸ்சன் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகேயா, ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன்.
ரெண்டு கை கடிகாரங்கள் ஒன்றுடைய ரெண்டு வாட்ச் வாங்குறாங்க. ஒரு வாட்ச் 594 ரூபாய்க்கு விற்கிறார். ஒரு வாட்ச் 594 ரூபான்ற வீதம் விற்கிறார். ஸோ விற்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் எவ்வளவுக்கு வாங்கினாரோ நம்மளுக்கு தெரியாது. அவர் விற்கிறது ஒரு வாட்ச் 594 ரூபாய்ன்னு விற்கிறார். ஒன்று வந்து 10% லாபம் லாபம் கிடைக்குது. ஒன்று விற்கும் போது அவருக்கு என்ன கிடைக்குது, 10% லாபம் கிடைக்குது. இன்னொன்று விற்கும் போது அவருக்கு என்ன கிடைக்குது, 10% நஷ்டம் கிடைக்குது. ஸோ அப்போ அவருக்கு ஏற்பட்ட லாப நஷ்டம் என்ன, இதுதான் நம்மளோட கணக்கு, ரைட்டா. ரெண்டு வாட்ச் என்ன பண்ணுறாரு, ஒரு வாட்ச் 594 ரூபாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, விற்பனை பண்ணுறாரு. ஸோ விற்பனை பண்ணும்போது அவருக்கு என்ன கிடைக்குது, ஒன்றுக்கு வந்து 10% லாபம் கிடைக்குது, ஒன்றுக்கு வந்து 10% நஷ்டம் கிடைக்குது. அப்போ அவர் அந்த வாட்சை என்ன விலைக்கு வாங்கினாரு நம்மளுக்கு தெரியாது, ரைட்டா. சார் அவன் என்ன பண்ணலாம், இது நீங்கள் செம்ம நம்ம வந்து ப்ரொசீஜராக செய்யணும் போது பெருசாக வரும். இப்போ ஷார்ட்டாக செய்யும்போது இந்த மாதிரி 10% லாபம் 10% நஷ்டம் அப்படின்னு கொடுத்தாங்கனாலே என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னோம்னா, நஷ்டம் தான் கிடைக்கும், ரைட்டா. சரி, இந்த மாதிரி 10% லாபம் பத்து ஒரே மாதிரி இருக்கணும். சரி, ஒரு பொருள் 594 ரூபாய்க்கு, ஒரு 600 ரூபாய்க்கு ரெண்டு பொருளை வாங்குற, ரெண்டு பொருளை 600 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்போ அந்த விலையும் கரெக்டாக இருக்கணும், இந்த லாபம் நஷ்ட சதவீதமும் கரெக்டாக இருக்கும். 10%, 10%, 20%, 20%, இப்படி அந்த இது கரெக்டாக ஈக்குவலாக இருந்துச்சு. 10% நஷ்டம், 10% லாபம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னோம்னா, நஷ்டம் தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, R²/100. சார் அதாவது இந்த ஆறுன்றது என்னது, அந்த பர்சன்டேஜ் நம்ம 600 ரூபாய் எடுத்துக்கலாம், P²னு வச்சுக்கோம். P²னா நமக்கு பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டா. %²/100. அப்போ என்ன எழுதலாம், %², நம்மளுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ, 10%, ரைட்டா. ஸோ 10×10/100, 0010, 0010. அப்போ எத்தனை சதவீதம், 1% நஷ்டம். அவ்வளோதான் சார் முடிஞ்சிருச்சு. சரி, இதை நான் வந்து செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும், 594 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஒரு ஒரு வாட்சி 594 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்காரு, ரெண்டே ஆட் பண்ணி வச்சுக்கணும். 594, 594 எனக்கு கிடைக்கும் 8, 18, ரிமைனிங் 1, 10, 11, ரைட்டா. ஸோ இவ்வளவுக்கு விற்றுருக்காரு. இது வந்து என்னது, செல்லிங் ப்ரைஸ், டோட்டல் செல்லிங் ப்ரைஸ், ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வாட்ச் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்சா 10% லாபம்னு வச்சுக்கலாம், சரியா, லாபமா. இப்போ லாபம்னா என்ன பண்ணுவோம், 100+ லாபம். இது வந்து இவ்வளோ தான் சொன்னோம், நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் எழுதையில் இந்த மாதிரி செஞ்சோம்னா போதும், 1% நஷ்டம் முடிஞ்சு. ஸோ இது வந்து எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கொடுக்குறேன், ஓகேயா. 10% லாபம், ஓகேயா. அப்போ என்ன பண்ணுவோம், 100+10, 110% விற்கிறாரு, ரைட்டா. எப்பயும் போல் இப்போ என்ன பண்ண போனோம், நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் தான் ரெண்டு வாட்சுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு வாட்சும் என்ன விலைக்கு வாங்கினாலும் நம்மளுக்கு தெரியாது, அதனால ரெண்டு வாட்சோட அடக்க விலை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வாட்சுக்கு எடுத்துக்கிறேன், 10% லாபம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 100+10, 110%, சரியா, ரைட். 110%ன்றது என்னது, இது காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 110% தான் 594 ரூபாய். ஏன்னா 594 தானே விற்றுருக்காரு, நம்மளுக்கு என்ன தேவை, காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபாய் தேவை. இன்ட்டு 100, ரைட்டா. 110% 594னா இன்ட்டு 100, ரைட்டா. நம்ம அந்த ஃபார்முலா எழுதணும் இல்லையா, செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை ப்ரோ 100+ ப்ராஃபிட் இன்ட்டு 100 எழுதணும் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் இது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி எழுதிக்கிறோம், சரியா. 110% 594 ரூபாய்னா 100% என்ன, சரி, படிச்சு கொடுக்கலாமா. 1000, 1000, 11th டேபிள் அடையாமா, 1111, 5 11s are 55, ரிமைனிங் 4 11s are 54, சிலப்போ 54 × 10, 540 ரூபா. இது ஃபஸ்ட்டு வாட்சுக்கு, ரைட்டா. இப்போ அதே மாதிரி செகண்ட் வாட்சு, செகண்ட் வாட்சுக்கு அதே தான், எவ்வளோ விலைக்கு விற்கிறாரு, 594 ரூபாய்க்கு விற்கிறாரு. என்ன பண்ணிட்டாரு, 10% நஷ்டத்தில் விற்கிறாரு. அப்போ எவ்வளோ விற்றுப்பாரு, 90% விற்றுப்பார். நம்ம எப்படி 90% கண்டுபிடிக்கிறோம், 100லேருந்து அந்த 10 மைனஸ் பண்ணிக்கிறோம், சரியா. அப்போ 594 டிவைடட் பை 90, 90% 594 ரூபாய். நம்மளுக்கு என்ன தேவை, 100% தேவை, காஸ்ட் ப்ரைஸ் தேவை, இன்ட்டு 100. ஸோ படிச்சு கொடுக்கலாமா, 1000, 1000, 1 9 9, 6 9 54, கரெக்ட் தானே, ரிமைனிங் 5, 6 9 54, அப்போ 66, அப்போ 660 ரூபா. ரெண்டாவது வச்சு அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு, 660, 660. ரெண்டாவது வச்சு எவ்வளோ வாங்கியிருக்காரு, 660 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. மொதல் வச்சு 540 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, ரைட்டா. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கலாமா, ஃபஸ்ட்டு வச்சுக்கு 540, ரெண்டாவது வச்சுக்கு 660. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்னா மொத்தமாக கண்டுபிடிக்கிறோம், 660 மொத்தமாக எவ்வளோ வருது, 0 0, ரிமைனிங் 1200 ரூபாய். அப்போ மொத்தம் வந்து 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. எவ்வளோக்கு விற்றுருக்காரு இங்கே பார்த்தோம்லையா, மொத்தமாக செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 1188 ரூபாய். ஸோ அப்போ எவ்வளோ லாஸ் ஆகுது நம்மளுக்கு, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இல்லையா,
10% லாபம் 10% நஷ்டம் ரெண்டு ஒரே மாதிரி கொடுத்திருந்தாங்களே கண்டிப்பா நமக்கு அங்க என்ன இருக்கும் லாஸ் தான் இருக்கும் சரியா அப்ப அந்த பாத்தீங்களா 1200 ரூபாய்க்கு வாங்கி 1188 ரூபாய்க்கு தான் என்ன பண்ணி வச்சிருக்காரு எவ்வளவு நஷ்டம் அது 12% நஷ்டம் இப்ப நம்ம லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடி போலையா எப்படி கண்டுபிடிப்போம் 1200 க்கு அடக்க விலைக்கு இவ்வளவு நஷ்டம் 12% நஷ்டம் இன்டு 100 ரைட்டா சோ ஃபார்முலா எழுதணும் எப்படி எழுதுவோம் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை சிபி இன்டு 100 இது ஃபார்முலா ஓகே இது ஃபார்முலா நம்ம ஃபார்முலா எழுதலாம் 1200 க்கு அடக்க விலைக்கு 1200 க்கு 12 ரூபாய் நஷ்டம் அப்பனா 100 அப்பனா நஷ்ட சதவீதம் என்ன இன்டு 100 ரெண்டு 0 ரெண்டு 0 கேன்சல் ஆயிடும் 1 1 சரி அப்ப 1% லாஸ் இத தான் நமக்கு எழுதிக்கோ Yeah, right. So, the question mains, like, 8 and 4, explanation, explanation, 100 प्राफिट अंड लास्ल मॉडल प्राफिट अंड लास्क मॉडल बुक एल मॉडल में पाटो अत पाको डिस्कउंट सरिया तलुपड़ी रईटा तलुपड़ी तरी डे और पड़वा और पत् पर्संटेज पदनेंज पर्संटेज अब पड़वा डिस्कउंट कोईटा सो डिस्कउंट एपी को அவங்களுக்கு நஷ்டம் ஆற மாதிரி என்னைக்குமே எந்த கடைக்காரரோ அவருக்கு நஷ்டம் ஆற மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டார் ரைட்டா அவரோட லாபத்துல கொஞ்சத்தை குறைச்சுக்குவார் ரைட்டா சோ 50 ரூபாய் லாபம் வர இடத்துல ஒரு 10 ரூபாய் குறைச்சிட்டு 40 ரூபாய்னு கொடுப்பார் அதுதான் என்னது டிஸ்கவுண்ட் ரைட்டா சோ அந்த டிஸ்கவுண்ட்ல என்னென்ன வரும்னா குறித்த விலை உண்மை விலை இதெல்லாம் வரும் சரி சோ குறித்த விலை அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் ரைட்டா சோ உண்மை விலை அப்படின்னா நம்ம காஸ்ட் பிரைஸ் சொல்றோம் இல்லையா மார்ஜினல் காஸ்ட் உண்மை அடக்க விலை சொல்றோம் இல்லையா அதான் அந்த உண்மை விலை இல்ல சிபி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அது உண்மை விலை ரைட்டா இப்ப இந்த டிஸ்கவுண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்க்கு ஃபார்முலா எழுதலாம் ஓகேயா தள்ளுபடி ஈக்குவல் டு எவ்வளவு தள்ளுபடி தள்ளுபடி பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தள்ளுபடி ஈக்குவல் எவ்வளவு தள்ளுபடி கொடுத்திருக்காங்க டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்டு 100 சோ மார்க்கெட் பிரைஸ் என்னது குறித்த விலை தள்ளுபடி டிவைடட் பை குறித்த விலை இன்டு 100 டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் நம்ம இப்போ இந்த டிஸ்கவுண்ட் லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்ல அதே மாதிரி தான் வரும் ரைட்டா சரியா இங்க லாஸ்க்கு பதிலா என்ன எழுதுவோம் டிஸ்கவுண்ட் எழுதுவோம் மார்க்கெட் பிரைஸ் பதிலா என்ன எழுதுவோம் சிபி காஸ்ட் பிரைஸ் எழுதுவோம் இன்டு 100 அதே மாதிரி தான் டிஸ்கவுண்ட் இருக்கும் ரைட்டா சரி இப்போ சம்முக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் சம் ஒரு டிரஸ்ஸோட ஒரு ஃபிராகோட விலை கொடுத்திருக்காங்க 220 ரூபாய் அந்த டிரஸ்ஸோட விலை அதுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க விற்பனையில 20% சேல்ஸ் வந்து என்ன சொல்றாங்க 20% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க சோ உடையோட அந்த டிரஸ்ஸோட தள்ளுபடி என்ன மேல் தள்ளுபடி என்ன அதோட விற்பனை விலை சிம்பிளான क्वेश्चन தான் ரைட்டா சோ 220 ரூபாய்க்கு 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் 0 0 0 0 அப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் 44 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்ப 44 ரூபாய்ன்றது தள்ளுபடி ஓகேயா தள்ளுபடி 44 ரூபாய் இப்ப என்ன கேட்டிருக்காங்க என்ன விலைக்கு அவங்க அந்த டிரஸ் வித்துறாங்க 220 ரூபாயில இருந்து 44 ரூபாய் கழிச்சிட்டோம் அப்படினா அந்த விலைக்கு வித்துறாங்க எவ்வளவு கிடைக்கும் 6 12 ல 11 ஆ 1 1 கணக்கு கொடுத்துட்டோம் இல்லையா சோ 11 ல 4 பிரச்சனை கிடைக்கும் 7 1 177 ரூபாய்க்கு அந்த பொருளை வித்துறாங்க ரைட்டா சோ 220 ரூபாய்க்கு 20% டிஸ்கவுண்ட் 44 ரூபாய் டிஸ்கவுண்ட் ரைட்டா என்ன விலைக்கு வித்துறாங்க தள்ளுபடி வந்து 44 ரூபாய் என்ன விலைக்கு வித்துறாங்கன்னா அந்த அந்த அவங்க குறிச்சு வச்சிருக்க விலையில இருந்து 44 ரூபாய் கழிச்சோம்னா அந்த விலைக்கு அவங்க வித்துறாங்க 176 ரூபாய்க்கு அந்த பொருளை அவங்க வித்துறாங்க ரைட்டா ஓகே அதுதான் ஒரு அலமாரியை வந்து 5% தள்ளுபடியில் வித்துட்டாங்க 5225 ரூபாய்க்கு வித்துட்டாங்க அதோட குறித்த விலையை கேட்டிருக்காங்க ரைட்டா ரைட் ஓகே என்ன சொல்றாங்க 5% தள்ளுபடியில் வித்துட்டாங்க இவ்வளவுக்கு 5225 ரூபாய்க்கு வித்துருக்காங்க ரைட்டா இப்போ என்ன கேட்டிருக்காங்க குறித்த விலை எப்பயும் போல குறித்த விலைன்றது என்ன கண்டுபிடிப்போம் 100 வச்சுப்போம் சரியா குறித்த விலையை 100% அப்படின்னு வச்சுப்போம் ரைட்டா சோ 5% டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணிடணும் 100 minus 5 ரைட்டா அந்த 100 ல இருந்து என்ன பண்ணிடணும் ஏன்னா நம்ம 100% விக்கணும் 5% தள்ளுபடி கொடுத்துட்டோம் அப்ப 95%க்கு வித்துறோம் இப்படி தான் நம்ம எழுதிக்கோம் ரைட்டா சரியா அப்ப 100% விக்க வேண்டியதா 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம் 5% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம் சோ அப்ப எவ்வளவு இருக்கு 95% க்கு நம்ம சேல் பண்ணிருக்கோம் அப்ப
95% தான 5225 ஓகே 95% 5225 னா எனக்கு குறித்தவிலை 100% வேணும் एक्चुअली அவங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ் என்ன குறித்தவிலைனா மார்க்கெட் பிரைஸ் என்ன ஓகே ஏதாச்சும் சொல்லலாமா சோ அதே மாதிரி எடுத்துக்கலாம் 95 எடுத்துக்கோ 5 னா 5 டைம்ஸ் 5 பைஸ் போறோம் ரிமைனிங் இங்க ஒரு பை போ 5 பைசா 25 ரிமைனிங் 2 எனக்கு இங்க 45 47 25 ரிமைனிங் 2 45 47 5% 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
மல்டிப்ளை பண்ணுறது டிவைட் பண்ணுறது நம்மளால் வேகமாக செய்ய முடியும்னா நம்ம சம்மலேருந்து போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், 5% டிஸ்கவுண்ட்னா 100லேருந்து இந்த 5 கழிச்சிடணும். 95% வந்து 5725னா எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் 100% எவ்வளோ, 100 ஓகே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 5500. இதே டிஸ்கவுண்ட்டில் நம்மளுக்கு ஆப்ஷன்லேருந்து போகணும் அப்படின்னோம்னா இப்போ 5% ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த 5500 நம்ம என்ன பண்ண, சாரி ஆப்ஷன்லேருந்து 5500 இருக்கும். ஓகே, 5500 இப்போ ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுக்கிறோம், அதில் 5500 எடுக்கிறோம்னு வச்சுன்னா என்ன எடுக்கிறோமோ அது 5% கண்டுபிடிச்சி அதை கழிச்சு காமிச்சோம்னாலும் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா, சார் ஆப்ஷனோட இது கொஞ்சம் பெட்டர் மெத்தட், கொஞ்சம் புரிஞ்சு போட்டோம் அப்படின்னோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து ஒருவர் தனது கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி கொடுக்குறாரு, தள்ளுபடி கொடுத்தும் 20% லாபம் அடைகிறார். அந்த பொருளோட உண்மை விலை 450. அப்போ அந்த பொருளோட குறித்த விலை என்ன? சரி, நம்ம உண்மை விலை நம்மளுக்கு மாறாது, இந்த குறித்த விலை எப்போ என்ன செய்யும், டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆமாம், உண்மை விலை வந்து மாறுமா, மாறாது. நம்ம ஃபிக்ஸட் பண்ணுறோம் குறித்த விலைனா, நம்மள இப்போ 400 ஒரு பொருளை வாங்கி 600 எழுதி வச்சுட்டு 600 அந்த பொருள் மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு 10% 20% தள்ளுபடி கொடுப்பாங்க. சரியா, இதுதான் நம்மளுக்கு தள்ளுபடின்னு வரும். ஓகே, ரைட். ஒரு கடைக்காரர் 10% தள்ளுபடி கொடுத்தோம், 10% லாபம் அடைகிறார். ரைட்டா, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா, இந்த தள்ளுபடி இருக்கு இல்லையா, தள்ளுபடியை வந்து உண்மை விலையோட கம்பேர் பண்ணும். ரைட்டா, ஸோ உண்மை விலையையும் அதாவது உண்மை விலைனா லிஸ்டட் ப்ரைஸ். ரைட்டா, லிஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ உண்மை விலையை ஏதோ டிஸ்கவுண்டோட தள்ளுபடியோட கம்பேர் பண்ணணும். ரைட்டா, ஸோ உண்மை விலையை தள்ளுபடியோட பண்ணணும். சரி, உண்மையில எவ்வளோ, 450. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ 10% டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவோம், 100 - 10, அப்போ 90%. இதை தனியாக வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இந்த குறித்த விலையை எதோட கம்பேர் பண்ணணும், குறித்த விலைனா என்னது, மார்க்கெட் ப்ரைஸ். குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் எதோட கம்பேர் பண்ணணும், ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜோட லாப சதவீதத்தோட கம்பேர் பண்ணணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உண்மை விலையை டிஸ்கவுண்டோட கம்பேர் பண்ணணும், மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலையை எதோட கம்பேர் பண்ணணும், ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணணும். உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. சரியா, 20% ப்ராஃபிட், அப்போ 100 + 20, அப்போ 120% ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கொஸ்டின் என்ன, 10% தள்ளுபடி கொடுத்துட்டார், கொடுத்தும் என்ன பண்ணியிருக்காரு, 20% லாபம் அடைகிறார். ஓகே, அப்போ உண்மை விலை வந்து 450. நம்மளுக்கு கேள்வி என்ன, குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் என்ன. நம்ம எப்பவுமே எனக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை இன்ட்டு இந்த பக்கத்து வச்சுக்கோம். நம்மளுக்கு இங்கே என்ன தேவை, மார்க்கெட் ப்ரைஸ் தேவை. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 120%. எப்படி இந்த 120% வந்துச்சு, குறித்த விலையை எதோட கம்பேர் பண்ணோம், ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும், மார்க்கெட் ப்ரைஸை ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும். அப்போ 100 + ப்ராஃபிட், 20% ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம், 100 + 20. ஓகே, அப்போ 120%. இங்கே வந்து நம்ம என்ன எழுதணும், உண்மை விலை 480 ரூபா,
90% 450 ரூபாய்னா 120% என்ன? இதுதான் நமக்கு கணக்கு. ஓகே படிச்சு கொடுத்தோம்னா 1040 1 9 9 5 9 45 மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம்னா 0 10 remaining 1 5 7 100 plus 20 120 நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க குறித்த விலை என்னதான் நம்மளுக்கு கொஸ்டின் ரைட்டா அப்போ என்ன தேவையானதை இன்ட்டுக்கு இந்த பக்கெட் எழுதுவோம் அப்போ இன்ட்டு எனக்கு என்ன தேவை மார்க்கெட் ப்ரைஸ் அப்போ 120% கொடுத்துட்டாங்க எனக்கு தேவை 120 ரைட்டா ஸோ படிச்சு கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 600 கிடைக்குது ஓகே அதே மாதிரி தான் எனக்கு கொடுத்துட்டாங்க மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க குறித்த விலை 220 ரூபான்னு கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க அதாவது உண்மை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க அடக்க விலை என்ன அந்த பொருளோட அடக்க விலை என்னன்னு இதே மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம் டிஸ்கவுண்ட் எதோட கம்பேர் பண்ண போறோம் டிஸ்கவுண்டோட அடக்க விலை அதாவது அந்த உண்மை விலையோட கம்பேர் பண்ணுவோம் ப்ராஃபிட் எதோட கம்பேர் பண்ணுவோம் குறித்த விலை மார்க்கெட் பிரைஸோட கம்பேர் பண்றோம் சரியா டிஸ்கவுண்ட் எவ்வளோ 10% டிஸ்கவுண்ட் சப்போஸ் காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் 100 minus 10% 90% டிஸ்கவுண்ட்னால என்ன பண்ணிடுவோம் அதை கழிப்போம் அதனால தான் கழிச்சு எழுதுறோம் சரியா ஸோ அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆகும் 10% ஆகும் ஆமாம் தானே 10% ஆகும் கிடைக்கும் ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன கிடைக்கும் 100 plus 10 120% ஓகேடா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு 110% காஸ்ட் ப்ரைஸ் என்னது 90% இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸ் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 220 ரூபாய் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அப்போ 110% வந்து 220னா எனக்கு என்ன தேவை உண்மை விலை தேவை அதாவது அடக்க விலை 90% தேவை இதுதான் நம்ம கொஸ்டின் ரைட்டா ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் யார் 10% தள்ளுபடி கொடுத்துட்டாரு 10% லாபம் அடைகிறார் ரைட்டா அப்போ நம்ம தள்ளுபடி கொடுத்துட்டோம்னா 90% உண்மை விலை இருக்குது அடக்க விலை வந்து 90% இருக்குது குறித்த விலை 10% லாபம் அப்போ 110% அது தனியாக வச்சுக்கிறோம் ரைட்டா இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க குறித்த விலையை கொடுத்துட்டாங்க ரைட்டா மார்க்கெட் ப்ரைஸை கொடுத்துட்டாங்க காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க நம்மளுக்கு தேவையானது என்னது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 90% அப்போ x 90 ரைட்டா கொடுத்தது 110% 220 ரூபா கொடுத்துட்டாங்க 110% வந்து 220னா 90% எவ்வளோ ரைட்டா 1 0 1 0 2 2 × 80 1 2 × 90 180 ஐயா அப்போ அந்த பொருளோட அடக்க விலை உண்மை விலை வந்து எவ்வளவு 150 ரூபாய் ஓகேயா ஓகே இதில் லாஸ்ட் மாடல் இதில் எல்லா மாடலுமே பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்குறது கடைசி சம் ஓகே தொடர் தள்ளுபடி அடுத்தடுத்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 10% 20% அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிவிக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ரைட்டா சரியா 10% 20% அப்படின்னு சொல்லிட்டு டிவியை வந்து கொடுத்து 14400 விற்றுருக்காங்க அதுக்கு அடுத்தடுத்து தள்ளுபடி கொடுத்து 14400 அதை விற்றுட்டாங்கன்னா அதை குறித்த விலை அவங்க வந்து அங்கே குறிச்சிருந்த விலை எவ்வளோ ரைட்டா உண்மை விலையை நம்மளுக்கு கேட்கல குறித்த விலை என்னன்னு தான் கேட்குறாங்க ரைட்டா அப்போ என்ன பண்ணுவாங்க குறித்த விலையிலேருந்து தான் 10% 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து எவ்வளோ வாங்குறாங்க 14400 வந்து என்ன செய்கிறாங்க விற்பனை பண்ணுறாங்க கரெக்டாக குறித்த விலையிலேருந்து ஃபஸ்ட் ஒரு 10% தொடர் தள்ளுபடினாலும் இன்ட்டு அடுத்தடுத்துக்கிட்டோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் குறித்த விலையிலேருந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க திருப்பி அங்கே என்ன பண்ணுறாங்க ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து 14400 என்ன பண்ணியிருக்காங்க விற்றுருக்காங்க ரைட்டா ஓகே சேமிட்டு 10/100 20 × இப்படி தான் சாரி சரி 10% என்ன பண்ணிடுவோம் 100லேருந்து 10 கழிச்சிருவோம் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் 100லேருந்து 20 கழிச்சிருவோம் டிஸ்கவுண்ட்னால என்ன பண்ணிடுவோம் கழிச்சிருவோம் இல்லையா ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 90% கிடைக்கும் அதே மாதிரி இங்கே 80% =14400 எக்ஸா மட்டும் இங்கே வச்சுக்கிறேன் மற்ற எல்லாத்தையும் ஈக்குவல்டுக்கு அந்த போர்டு கொண்டுட்டு போகிறேன் 100/90 × 100/80 சரியா ஸோ இப்போ ஈக்குவலுக்கு அந்த போர்டு போய் என்ன மாறிடும் ரெசிப்ரோக்கலாக மாறிடும் இல்லையா இப்போ படிச்சு கொடுக்கலாமா 1 0 கேன்சல் ஆயிரும் 1 0 கேன்சல் ஆயிரும் 1 9 is 9 1 9 is 9 ரிமைனிங் 5 அப்போ 6 9 54 0 ஓகே 1 8 is 8
ट्राई पड़ा ओके थैंक यू.